இங்கே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த ஒரு நாள். There is three things happen in this Good Friday. Three things happen in Good Friday. Jesus Christ was died for my church, for my people and my believer. I love my church. I forgive my people. I renew my believer. கிறிஸ்து மனிதர்களை மன்னித்த ஒரு நாள். கிறிஸ்து விசுவாசிகளை புதுப்பிக்கிற ஒரு நாள். இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். குட் ஃப்ரைடே மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் டைட் ஃபார் மை சர்ச், மை பீப்புள், மை பிலீவர். பிரைஸ் அல்ல, இது வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஐ லவ் யூ, யூ ஆர் த சர்ச். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், உங்களுக்குள் தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் என்று அறிவீர்களா? இப்போ கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் இயேசு தொடர்ந்து உங்களை நேசிச்சுக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது சொல்கிறாரு, இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதான் சொல்கிறாரு, ஐ ஃபர்கிவ் யூ பிகாஸ் யூ ஆர் மை பீப்புள். தமது ஜனங்களை தான் மன்னிப்பார். மூன்றாவது சொல்கிறாரு, ஐ ரெனீவ் யூ பிகாஸ் யூ ஆர் மை பிலீவர். Receive forgiveness through the cross. முதல் வார்த்தை கொலோசேயர் 1:13-14, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய கர்த்தருக்கு ஏற்ற உகந்த பாத்திரமா இல்லைன்னா அதுக்குதான் சொல்றாரு, அவர் மன்னிக்கும் போதே மன்னிப்பை பெற்றுக்கொள். ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் வேர்ட், ஒன்ஸ் யூ ரிசீவ் த ஃபர்கிவ்னஸ் வி பிகேம் எ மெம்பர் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி த்ரூ த கிராஸ். எபிரேயர் ஹீப்ரூ 2:11-12 வாசிங்க. பாஸ்ட் சால்வேஷன் இன் த டெலிவரன்ஸ் ஃப்ரம் த சின். ஓகே, ரெண்டாவது காரியம், பிரசன்ட் சால்வேஷன் இஸ் த டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின் அல்லது பனிஷ்மெண்ட் ஆஃப் சின். அடுத்தது ஃபியூச்சர் சால்வேஷன் இஸ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் சின். இந்த கல்வனை இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்திலே ஒருவனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரெண்டாவது வார்த்தை ப்ரைஸ் தி லார்ட். மூணாவது வார்த்தைக்குள்ள போயிருவோம். The third word is very clear. Dear woman, here is your son, here is your mother. அவர் சிறிய நோக்கி, இதோ உன் மகன், இதோ உன் தாய், அவ்வளவுதான். இதுக்கு என்ன பெரிய காரியம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், God shows his love on the cross. அன்னை இயேசு அந்த நிலைமையில் அந்த தாயுடைய இருதயத்தை அறிந்தவர். Jesus took the punishment for our sins on the cross. 1 Peter 2:24, Isaiah 53:5-6, என் தேவனே என்னை கைவிட்டீர். ஏன் அப்படின்னா, உள்ள வானம் முழுவதும், அதாவது இதை பார்க்க முடியல. நான் தாகமாயிருக்கிறேன். இது ஐந்தாவது காரியம், எபேசியர் 2:13-16 வரைக்கும், அப்பா இந்த ஜனங்க மேல நான் தாகமா இருக்கிறேன், இவங்களை ஒரே தெருத்தாராய் மாற்றிருங்க, அப்பதான் நான் வரும்பொழுது இவங்களை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு. ரெண்டு தெருத்தாராய் இருந்தவர்களை ஒரே தெருத்தாராய் இயேசு மாற்றிட்டார். ஆத்தும தாகம் வினாயிடுச்சு, வந்த வேலை அப்ப ஆட்டோமேட்டிக்கா. ஆறாவது வேர்டு என்னது? ஃபினிஷ்ட். எனக்கு பிதா கையெழுத்திட்டு கொடுத்த வேலையை நான் முடித்திருக்கிறேன். Isaiah 53, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவருடைய எண்ணினோம். டெட் இஸ்
paid. கணக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு சரியாகிவிட்டது. தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு தீர்க்கப்பட்டாயிற்று. அப்போ இட் இஸ் ஃபினிஷ்ட் மீன்ஸ் தேவனாகிய கர்த்தர் தம் குமாரனை என்ன நோக்கத்திற்காக பூமிக்கு அனுப்பினாரோ மிகுந்த தாகத்தோடு மனபாரத்தோடு செலுத்த வேண்டிய எல்லா கிரயத்தையும் இயேசு ஒருவர் செலுத்தியிருக்கிறார். இப்ப ஏழாவது வார்த்தை, Father, into your hands I committed my spirit. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கால சிறுவில அடிச்சு வச்சாலும், தலையில முள்முடி அடிச்சு வச்சாலும், நான் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் என்கிற எனக்குள் இருக்கிற வல்லமைய உன்னால அடக்கி வைக்க முடியாது. நான் யார் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ என் ஆவிய அவர் கையில கொடுப்பேன், அதை யாரும் தடுக்க முடியாது. என் ஆவியை உம்முடைய கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓகே, அது ஒப்பு கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யறாரு? This was actually the bedtime prayer used by Jewish children, and it tells us how our Lord died confidently and willingly. Confident. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கான்பிடன்ஸ் இருக்கு? இன்னைக்கு மரித்தாலும் தேவனோடு சேருவேன் என்கிற நம்பிக்கை எவ்வளவு பேருக்கு இருக்கு? அப்படி வாழ்றவங்க தான் சொல்லணும், எனக்கு நம்பிக்கை இருக்கியா, நான் இயேசுவோடு சேருவேன். ஆமென், ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் அந்த நம்பிக்கை வந்தனால தான் தன்னுடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார்.